புதுச்சேரி அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் கூட்டம் மாநில தலைவர் சம்சுதீன் தலைமையில் பிஸி வீதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மதசார்பற்ற அணி வெற்றி பெற இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பது என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற வேட்பாளருமான வைத்தியலிங்கம் அவர்களை புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நேரில் சந்தித்து தேர்தல் கூட்டணி ஆதரவு தெரிவித்து கடிதத்தை கொடுத்தனர். புதுச்சேரி மாநில மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் இந்தியாவின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கவும் மதசார்பற்ற இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பது மட்டுமல்லாமல் அவரது வெற்றிக்காக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் செய்வதாக கூறினர். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி மாநில தலைவர் சம்சுதீன், மாநில பொதுச் செயலாளர் ஷாஜஹான், மாநில பொருளாளர் கஜா கமல், இணைச் செயலாளர் முகமது அகமது, மாவட்ட தலைவர் ஃபலுலுல்லா, மாவட்ட செயலாளர் பாபு முகமது அலி, மாவட்ட பொருளாளர் ஜாஃபர் அலி மற்றும் நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தலாக இது இருக்கிற காரணத்தினாலே அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி, ஆல் இந்தியா மஜ்லிஸ் இத்திஹாதுல் முஸ்லிமீன், அதனுடைய தேசிய தலைவர் ஃபாரிஸ்டர் அசதுதீன் ஒவைசி அவர்களுடைய ஒப்புதலை பெற்று இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணிக்கு தன்னுடைய முழுமையான ஆதரவை அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி இன்றைய தினம் வழங்கியிருக்கிறது. இன்றைய தினம் அதனுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற வேட்பாளருமான ஐயா வைத்தியலிங்கம் அவர்களை சந்தித்து எங்களுடைய ஆதரவு கடிதத்தை வழங்கியிருக்கிறோம். தொடர்ந்து அவருடைய வெற்றிக்காக அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி மாநிலம் முழுவதும் பாடுபடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.